பூந்தமல்லி அருகே அடுத்தடுத்து இரண்டு கண்டெய்னர் லாரிகள் மோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை துறைமுகத்திலிருந்து மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு கண்டெய்னர் லாரிகள் சென்று கொண்டிருந்தது. பூந்தமல்லி அடுத்த பாப்பன்சத்திரம் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னாடி வந்த இரண்டு கண்டெய்னர் லாரிகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதியது. இதில் இரண்டு கண்டெய்னர் வாகனங்களின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் வாகனத்தை இயக்கி வந்த டிரைவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கிய டிரைவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.